அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம க்ரூட் ஆயில்ல 1 minute சார்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-10 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் காலில் ஆக்சுவலி அது நல்லா டவுனில் இறங்கி செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆஃப்டர் ஒரு 12 PM அப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறினதில் நமக்கு ஒரு ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா 8300 மேலே வந்ததுனால நமக்கு ஒரு பை காலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. பை அட் 8320 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதான் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டாரெட் செகண்ட் டாரெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா 8340 இருக்கு. ஸோ 8341 ரீச் ஆகணும். 21 பாயிண்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் தேவைப்படுது. ஸோ 21 பாயிண்ட் ரீச் ஆகுதான்றதை தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வருது, வர கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு நீங்கள் 12 PM அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டில் நமக்கு ஜெனரேட்டாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு எடுத்தால் பை கால் தான், 8320 வந்திருக்கு. ஸோ இது 8341 போய் ரீச் அவுட் ஆகுதா, டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து கண்டினியூஸாக ஏறிட்டே வந்தது, அந்த மொமெண்டம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் ரெக்கவரி கொடுத்து ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணதான் வெயிட் பண்ணி சடனாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா 8330 பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் டார்கெட் கிட்டே ரீச் அவுட் ஆயிருக்கு. 8337 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறி இருக்கு. இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் இன்னும் பிளிங்க் ஆஃப் ஆகி நமக்கு ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு. பைக்கால் ஜென்ரேட் ஆகி 2 minutesலேயே நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி நமக்கு டவுன் சைடில் வந்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செல் காலம் வந்து சேஞ்ச் அவுட் நடக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 ஆகுது. செல் அட் 8302 அப்படின்னு சொல்லிட்டு செல் காலம் வந்திருக்கு. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மீன்வைல் நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால்னுடைய மூவ்மெண்ட்டை ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 minutes நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் மொமெண்டம் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது 8350 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதாவது 8320 வந்த பை கால் 8352 வரைக்கும் போனதில் ஒரு 30 point மொமெண்டம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையிங் மொமெண்டம்லேயே அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருந்தது. ஒரு 120 அப்புறம் செல்லிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணி அதில் வர கால்ஸை ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அதுவே ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி கேண்டல் கலரை மாற்றிடும். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இப்போதைக்கு ஒரு 125 வந்த பை காலும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. 8302 வந்தது. 8300 ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுச்சு. 8300 பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே பாருங்க மார்க்கெட் ரொம்ப டவுன் சைடில் தான் இறங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே வந்து ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்டில் ஒரு 12 PM அப்புறம் கிடச்ச பைசல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.